ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். இப்போ வந்து நம்ம லாபம் மற்றும் நஷ்ட கணக்கில் வந்துட்டு மூணாவது வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த சேம் மாடல் தான். ஸோ அது இருந்தாலும் அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பொருளை ₹1920 விற்பதால் கிடைக்கும் லாப சதவிகிதமும், ஸோ பாருங்கள் இந்த ரேட்டுக்கு ₹1920 விற்றாங்களாக்கும் ஒரு லாபம் கிடைக்குமாமா, ஓகேவா, அந்த சதவிகிதம். அப்புறம் ₹1080 விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவிகிதம். ஸோ இந்த இந்த ரேட்டுக்கு விற்றா நஷ்டம் ஏற்படும். ஆனால் இதில் ஒரு கான்செப்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேட்டுக்கு விற்றா கிடைக்கிற லாபமும் இந்த ரேட்டுக்கு விற்றா கிடைக்கிற நஷ்டமும் அதோட சதவிகிதம் வந்து சேம்னு சொல்கிறாங்க, சமம்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ இவரோட ஒரிஜினல் காஸ்ட் ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே இருக்குது, இதிலிருந்து இன்னொரு அமௌண்ட்டுக்கு விற்றா இந்த அமௌண்ட்டுங்கிறது இந்த 1920, இதுக்கு விற்றா ஒரு லாபம் கிடைக்கிது. இதை விட கீழே விற்கும்போது இந்த கீழே விற்கிற அமௌண்ட் வந்துட்டு இந்த 1280, இதில் விற்றா நஷ்டம் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு இந்த லாபமும் கிடைக்கிது நஷ்டமும் கிடைக்கிது, அந்த ரெண்டு சதவிகிதம் சேமுங்கும்போது இந்த அளவும் சேம், கரெக்டாக. ஸோ இது வந்து கரெக்டாக ஆரிஜின் பாயிண்டில் வந்து நம்மளுடைய இவருடைய அடக்க விலையான அந்த ஒரிஜினல் காஸ்ட் வந்து இருக்குது, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பொருளை எந்த விலைக்கு விற்றால் 25% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது எத்தனை சதவிகிதம் நமக்கு கொடுக்கல, ஓகேவா, அது எத்தனை சதவீதமும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, இந்த லாபம் இந்த நஷ்டம் ரெண்டு சமமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஆரிஜின் பாயிண்டில் தான், ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்துட்டு இவருடைய ஒரிஜினல் காசு இருக்கணும். அதில் இருந்து இவர் வந்து 25% லாபம் வரணுமாக்கும், அது எவ்வளோவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல. ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் அரை ஓரையாக படிச்சுட்டு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டினை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் பாருங்கள், 1920 அப்படிங்கிறது ஒரு காசு ஒரு அமௌண்ட்டு, 1280 ஒரு காசு. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, 640 ரூபா, கரெக்டாக. 1920 1280 கழிச்சுன்னா 640 ரூபா. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன், இவருடைய ஒரிஜினல் காசு இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் இந்த வித்தியாசம் 320, இந்த வித்தியாசம் 320. ஸோ இந்த 1280 கூட 320 கூட்டணும் அப்படின்னா இவரோட ஒரிஜினல் காசு வந்துருச்சா? ஸோ அப்படி கூட்டும்போது நமக்கான காசு எவ்வளோ, 1600 ரூபாய் அப்படிங்கிறது இவருடைய ஒரிஜினல் காசு ஆயிடுச்சு, சரியா. இந்த 1600 ஒரிஜினலு, 1920 விற்றா அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குது, 1280 கிடைச்சா விற்றா அவருக்கு வந்து நஷ்டம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. இப்போது மேலே பார்த்தா அதே மாதிரி தனி வட்டி தான், 1600 அசலாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ 1600 எடுத்துக்கோங்க, 1600 அசலாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 25%. ஸோ 25% ஃபஸ்ட் என்னென்னு பாருங்கள், 100 ரூபாய்க்கு 25 ரூபா, கரெக்டாக. 100 ரூபாய்க்கு 25 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு. 1000 ரூபாய்க்கு 250 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு, கரெக்டாக. அடுத்து எவ்வளோ இருக்குது, அடுத்து ஒரு 600 ரூபாய் இருக்கா அசல். அப்போது இங்கே 100ங்கிறது 25, 600 ரூபாய்க்கு எவ்வளோ வரும், 100ங்கிறது 25, 600 அப்படிங்கிறது 25 × 6 போட்டு பாருங்கள், ஆன்சர் எவ்வளோ வரும், 150. இப்போது 1000 இங்கே ஒரு 600, 1200 ரூபாய்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். 1200 ரூபாய்க்கு எவ்வளோ, 250 + 150 ஆன்சர் 400. ஸோ இந்த 400 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. இந்த 400 கொண்டு போய் இந்த 1600 அசல் கூட சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இவர் 25% லாபம் விற்றா எவ்வளோ எவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிறது வந்துடும். 1600 கூட இந்த 400 சேர்த்தோன்னா ஆன்சர் 2000. 2000 அப்படிங்கிறது இவர் வந்து 25% லாபத்துக்கு விற்றா இவருக்கு வந்து இந்த காசு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவாக புரிஞ்சுதா. ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த 1600 25% அப்படிங்கிறது கால்வாசின்னு சொல்லுமா? ஸோ 1600 நாளாக பிரிச்சு அப்படின்னா 400, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு இதை நான் சொல்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். ஸோ 25% இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற, இந்த 1600 நாளாக பிரிச்சோன்னா 25% எட்டாக பிரிச்சணும், அப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரெண்டாக பிரிச்சோன்னா 50%. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன கன்வின்ஸ் இருக்கோ அது மாதிரி தாராளமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலே ஒரு ஃபஸ்ட்டு செம் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், தனி வட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் போனது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் இந்த செம்க்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், சேம் மாடல் அதே தான். ஸோ இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆகும். நம்ம போகிற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பார்க்கணும். ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை யூடியூப் போயிட்டு தமிழன்ராஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். அந்த சேனலில் போய்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.